திடீர் மரணம் அவரது வயது ஐம்பத்தி ஆறு எண்பதுகளில் பிரபலமாக இருந்தவர் தான் நடிகை சித்ரா ரஜினிகாந்த் நடித்த ஊர்காவலன் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விஜய ராகவன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட சித்ராவுக்கு மகாலட்சுமி என்ற மகள் இருக்கின்றார் கடந்த மே இருபத்தொன்னாம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார் சித்ரா அது குறித்து அவர் சொல்லும் போது இருபத்தோராம் நூற்றாண்டு வருஷமும் இருபத்தொன்னு நாளும் மே இருபத்தொன்னுன்னு சொல்லி சிலர் வாழ்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்று ஒரு நாளிதழுக்கு இவர் மிகுந்த நெகிழ்ச்சியுடன் பேட்டியும் தந்திருந்தார் இப்போது அதே ஒன்றாம் தேதி சித்ரா மரணமடைந்திருப்பது அவரது நண்பர்களிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்தவர் சித்ரா சேரன் பாண்டியன் படத்தில் சரத்குமாரின் தங்கையாக நடித்த இவரது கேரக்டர் பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டது மற்ற படங்களை விட இந்த படத்தில் சித்ராவுக்கு அழுத்தமான கேரக்டர் அனைவர் வீட்டு பெண்ணாகவும் பாசத்துடன் தெரிந்தார் இதற்கு பிறகு சினிமாவில் நடித்து வந்தாலும் சீரியல்களிலும் தலை காட்டினார் பெரும்பாலும் காமெடி கேரக்டர்களே தரப்பட்டன எனினும் அழுகை சிரிப்பு சோகம் பாசம் என அனைத்தும் கலந்த நடிகையாக மக்கள் மனதில் பதிந்து போனவர் ஒரு நல்லெண்ணெய் விளம்பரத்துல நடிக்க வந்த பிறகுதான் நல்லெண்ணெய் அடையாளப்படுத்தப்பட்டார் ஒரு எண்ணெய் கம்பெனி பெயரை வைத்து நடிகையை அடையாளப்படுத்தியது இவரை மட்டுமே சித்ரா கடைசியாக என் சங்கத்து ஆள அடிச்சவன் எவண்டா என்ற படத்தில் பள்ளி மாணவியாக நடித்தார் அந்த படம் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மூணாம் தேதி வெளியானது சென்னையில் கணவர் மற்றும் மகளுடன் வசித்து வந்தார் சித்ரா பெண் குழந்தையை வளர்ப்பதற்காகவே நடிக்காமல் பல தந்திருந்தார் நீண்ட நாள் கழித்து சித்ராவை ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் இன்று அதிகாலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு திடீர் மரணம் அடைந்திருப்பது பெரும் சோகம்தான் இப்போது அவரது உடல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது திரையுலகினர் தொடர்ந்து சித்ராவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சித்ரா மறைவை அடுத்து திரையுலக பிரபலங்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் பிக் பாஸ் புகழ் சுரேஷ் சக்கரவர்த்தி சித்ராவுக்கு உருக்கமான இரங்கலை தெரிவித்து ஆர் ஆர்ஐபி பி சித்ரா அம்மா அதிகம் அதிர்ச்சி ஆனேன் நம்பவே முடியவில்லை சில தினங்களுக்கு முன்புதானே உங்களிடம் பேசினேன் என உருக்கமாக அவர் பதிவிட்டு உள்ளார் சுரேஷ் சக்கரவர்த்தி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல என்ன பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஐபி ஐ சித்ரா அம்மா சோ ஷாக் அன்பிலீவபிள் ஸ்போக் வித் யூ ஒன்லி அ பியூ டேஸ் எகோ அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நீங்களும் உங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் ரெஸ்ட் இன் பீஸ் சித்ரா அம்மா பிரபல நடிகை ரேகாவும் கமெண்டில் சோ என பதிவிட்டு உள்ளார் சித்ராவோட மகள் இப்பதான் பிளஸ் டூ முடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது